ஹாய் எவர்படி, இப்போ பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் திருக்கி விட்ட நவரச நாயகன் கார்த்திக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. எல்லா படங்களும் நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். கிழக்கு வாசலாக இருக்கட்டும், அக்னி நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்தமாரி பல படங்களில் சொல்லலாம். ஏன் நம்ம தலைவர் கூடயும் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, அது எந்த படம் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ ஒரு இவருடைய வீடியோ ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பிள்ளைக்கும் தந்தை தான் ஹீரோ அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தந்தையோ ஹீரோவாக இருந்தோம், என்னுடைய மகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஹீரோவாக ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. கேட்டி சோழாப்போ டின்னருக்கு, அப்போது இவருக்கு 4-5 வயசு தான் இருக்கும், திடீர்னு காணாம போயிடுவார். என்ன தலைவர் எப்போதும் ஹோட்டல் சோலாக்கு வருவார் அப்படின்னு ஒரு குக்கு ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அவங்க ஃபேமிலியோட வருவாங்க, வந்து சாப்பிட்டு போவாங்க. ஆனால் அவர் நீ எழுந்து நிற்பாரா இவரை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபேமிலியே எழுந்து நிற்குமா, அந்த ஒரு தகவலெலாம் பகிர்ந்துருந்தார். இவர் காணாம போயிடுவார். என்னென்னு பார்த்தா ரஜினி சார் அங்கே உட்காந்துருப்பார், அங்கே போய் அவர் மட்டும் உட்காந்துருப்பேன். கௌதம் கார்த்திக் தலைவருடைய பயங்கரமான ஃபேன் அப்படின்றத அவர் தெரிவிக்கி விட்டுருக்காரு. எந்த மாரினா, சின்ன வயசுலேருந்தே வெறித்தனமான ரசிகராக நம்ம கௌதம் கார்த்திக் அவர்கள். அவரை போய் எடுத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது மெதுவாக போயிட்டு அதெல்லாம் சொல்லிவிட்டு கௌதம் திரும்பி காண முடியும். ஆனால் ஒன்று மட்டும் நினச்சேங்க, தலைவர் கூட நடிச்சுட்டு திட்டு வாங்காத போன ஒரே மனிதர் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் தான். தலைவரை எதிர்த்து யார் திட்டினாலும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு எதிர்ப்பு கிளம்போ ரசிகர் மத்தியில். ஆனால் அவருக்கு கிளம்பலை அப்படின்னக்குள்ள உண்மையிலுமே அவர் ஒரு பாக்கியவான் அப்படின்னு சொல்லலாம். இன்னி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆக்டர், நிறைய படங்களில் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. ஒரு இன்டர்வியூலேயே சொன்னேன், அவரோட ஈர்ப்பு சக்தி பாருங்க, இவன் மை சன் கோஸ். இதுதாங்க தலைவருடைய அந்த காந்த சக்தி, அந்த ஈர்ப்பு சக்தி. அதை தான் நம்ம நவரச நாயகன் கார்த்தி அவர்கள் சொல்கிறாங்க. எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரே மனிதர், உன்னத மனிதர், மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவர்கள். நீங்கள் சொல்லுங்கள், நவரச நாயகன் கார்த்திக் அவர் ஒரு நல்ல ஒரு நடிகர், அவர் ஒரு ஹீரோ. ஆனால் அவங்க பிள்ளைக்கு ஹீரோ யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள, அதுக்கு காரணம் தலைவருடைய ஈர்ப்பு சக்தின்னு சொல்கிறாரு. இது எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்கள். தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பாய். ஜெய் ஹிந்த்.